அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம கோயத்தோட முக்கிய செய்தியில் போகலாம். கோயத்தில் வந்து நாளைக்கு வியாழக்கிழமை வந்து அஃபீஷியலாக முதல் நோன்பு ஆரம்பிக்குது அப்படின்னு கோயத்தோட அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நோன்பு காலகட்டத்தில் வந்து பள்ளிகள், அதாவது வந்து ஸ்கூல்ஸ் வந்து காலையில் 9:30 மணிலேருந்து மதியானம் 2 மணி வரையும் செயல்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ முழுமையாக 2 மணியோட பள்ளிகள் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறமா ஸ்கூல்ஸ் இருக்காது. இதுக்கப்புறமா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா, ஹோட்டல்கள் ரெஸ்டாரண்ட்கள் வந்து காலையில் செயல்படாது. நோன்பு திறக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஹோட்டலை திறக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி திறந்தால் கூட சாப்பிடக்கூடாது, நோன்பு திறந்ததுக்கப்புறமா தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வருஷம் வந்து இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கிறது செய்து கோயத்தில். இதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான ரூல்ஸ் என்னது அப்படின்னா, நோன்பு காலங்கட்டத்தில் வெளியே இருந்து சிகரெட்டு குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, சாப்பிட்றது எல்லாத்துக்குமே வந்து அபராதம் வைப்பாங்க. இதுக்கப்புறமா வந்து 1 மாதம் ஜெயில் தண்டனையுமே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க நண்பர்களே. இணையவழி குற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டர்நெட்ல செய்யக்கூடிய தவறுகளுக்கு வந்து இணையவழி குற்றங்கள், சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லி காவல்துறையில வந்து ஒரு பிரிவு இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொபைல் போன், இதுக்கப்புறமா வந்து லேப்டாப்ல செய்யக்கூடிய குற்றங்கள், குறிப்பா வந்து ஃப்ராடு, இதுக்கப்புறமா வந்து பாலியல் ரீதியா ஏதாவது சேட்டை பண்றது, இதுக்கப்புறமா நிர்வாணமாக இருக்குது, இந்த மாதிரி செயல்பாடுகளில் யாராவது ஈடுபட்டாங்க அப்படின்னா கோயத்தோட காவல்துறையினர் கண்டிப்பாக வந்து கைது பண்ணுவாங்க இந்த சைபர் கிரைம் போலீஸார். இதுக்கிடையில் 2 பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக வந்து லைவில் வந்து இந்த மாதிரி ஆபாசமாக நடந்து கொள்வது, துணிகளை அவிழ்க்கிறது, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்ட 2 பெண்களை வந்து காவல்துறையினர் வந்து கரெக்டாக கைது பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து என்ன வேலை அப்படின்னா, இந்த மாதிரி ஆன்லைனில் வந்துட்டு ஆபாசமாக செயல்படுறது, அதன் மூலமாக வந்து சம்பாதிக்கிறது தான் இவங்களோட வேலை. ஸோ இதுமே வந்து இந்த மாதிரி சைபர் கிரைம் குற்றம் தான். இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டாலுமே வந்து காவல்துறை கைது பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமா முக்கியமாக ஒரு நியூஸ் என்னது அப்படின்னா, இந்த மாதிரி செயல்பட்டாங்க அப்படின்னா குவைத்தில் இருக்க முடியாது, அவங்க வந்து ஃபிங்கர் வச்சு ஊருக்கு அனுப்பி வச்சுருவாங்க, குவைத்துக்குள்ளே திரும்ப வரவே முடியாது. வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.